ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பூரி மசாலா, இது வந்து சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபியில் பார்க்குறோம். இந்த பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எதுக்கும் அதிகமாக மசால் கிடையாது. இப்போது சோம்பு பொரிஞ்ச உடனே 10 பல் பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டோம். இந்த பூண்டு வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து சில பேர் கேஸ் ட்ரபிள் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. இந்த பூண்டு சேர்த்தும் போது எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது, அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ 4 பல்லாரி வெங்காயம் வந்து நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க, நல்லா உதிர்த்து விட்டுட்டு அது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பூரி மசாலுக்கு வந்து வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது கூட வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதிகமாக சேர்த்த வேண்டாம், 1 தக்காளி போட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, தக்காளி வந்து ரொம்ப மசியக்கூடாது. இந்த பூரி மசாலுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு 50% குக் ஆன போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு குக் ஆகியாச்சு, வதங்கியாச்சு வெங்காயம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கிறேன். இது மசித்து நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மசியக்கூடாது, பீஸ் பீஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி மட்டும் நான் இப்போ விடுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரே 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த திக்னஸ் போதும்னா இப்படி விடலாம். இன்னும் வந்து குக் ஆகும்போது இன்னும் நல்லா திக்காகும், அதனால் நம்மளுக்கு இந்த தண்ணி பத்தாது. இன்னும் 1 டம்ளர் தண்ணி விடணும், பார்த்து திரும்ப சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மசால் அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பூரிக்கு வந்து. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி, இனி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்தாச்சு, நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் கிழங்கில் பிடிக்கும். அதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்தியாச்சு, நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போடுற இப்போது 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா அந்த அது கூட சேரும்போது க்ரீமியாக இருக்கும், நல்லா திக்னஸ்ஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குது. பூரி போடுறக்கு தேய்ச்சி வச்சாச்சு. இங்கே வந்து மசால் ரெடி ஆகிட்டுருக்குது, ரெடி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் திக்காயிரும். இந்தளவு திக்னஸ்லே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திக்காய் வரும். இப்போ நல்லா 1 தடவை நல்லா கலந்து விட்டு அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து மல்லித்தலை வந்து 1 கைப்பிடி வந்து தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பூரி மசால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகள் கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மற்றது எல்லாமே வந்து காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தான் சாப்பிடுவாங்க பூரி. எப்போவுமே ஹோட்டல் போனாலே அதுதானே கேட்டு சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ப்ரௌனிஸாக ப்ளஃபியாக வருது பார்த்துங்க. இந்த மாதிரி இருக்கும் செய்யும்போது எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா நம்ம டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரே மாதிரி சைஸில்
அம்மா வந்து போடும்போது கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உப்பி வரும், அப்படியே இருக்கும். இது வந்து ரவையெல்லாம் சேர்த்தலை, மாவில் உப்பு மட்டும்தான் போட்டு பிசைஞ்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரி வந்து. இந்த மாதிரி இருக்கும்போது சூடாக வச்சு கொடுத்த இந்த மசாலோட கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இங்கே வந்து மசால் ரெடி ஆயிடுச்சு, பூரியும் ரெடி ஆயாச்சு. ஒன் பை ஒன்னாக சூடாக நம்ம வந்து சைட் பை சைட் போட்டு கொடுத்துடலாம். அப்போ எல்லாருமே வந்து சூடாகவே சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.